ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே எத்தனை சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடியவர்கள் மேஷத்தினர் என்பதால் இது உங்களுக்கு நல்ல வாரம்தான் ராசியில் குரு இருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் குருவின் பார்வை சுக்கிரன் இணைவில் உள்ளதும் மேஷ ராசிக்கு புத்துணர்ச்சியை தரும் அமைப்பு என்பதால் மேஷத்தினருக்கு இப்பொழுது கெடுதல்கள் சொல்ல எதுவும் இல்லை உங்களின் சிலருக்கு எதற்கும் இருந்து வந்த தடைகள் இப்போது விலகும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையால் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண கூடி வரும் உங்களின் நல்ல வாரம் அது வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு போன்ற சமாச்சாரங்கள் இருந்தவர்கள் சமாதானமாக செல்வீர்கள் உங்களின் சிலருக்கு இப்போது இருக்கும் சுதந்திரத்தை இழந்து கட்டுப்பாடுக்குள் இருக்கும் நிலை என்கின்ற எண்ணம் படிப்படியாக மாறும் தொழில் வேலையிடங்களின் எந்தவித இழப்புகளுக்கும் வாய்ப்பு இல்லை குறிப்பாக வேலையை பற்றி பயந்து கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கும் தொழில் முன்பை போல நடைபெறுமா என்று என்ற சந்தேகத்தில் இருக்கும் நடுத்தர வயதினருக்கும் மீண்டும் பழையபடியே தொழில் நடக்கும் ரிஷபம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயின் இணைவில் சனியின் பார்வையில் இருப்பதால் உங்களின் சிலருக்கு சட்டியில் இருந்து தப்பி அடுப்பில் விழுந்த கதை இப்போது இருக்கும் என்பதால் எரிச்சல் தரும் வாரம் அது எதிலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அனைத்து விஷயங்களிலும் கண்டிப்பும் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் விஷயத்தில் கவனம் வைக்கவும் ஜூலை இறுதி வரை இந்த நிலைமைத்தான் அதன் பிறகு அனைத்து நிலைகளும் மாறும் என்பதால் பொறுமை தேவை பெரிய அளவில் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய கவலைகள் இருக்கும் செய்யும் வேலை அளவிற்கு பணவரவு இருக்காது கடன் வாங்கியாவது சமாளிப்பீர்கள் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணிற்கு ஆணையும் அடையாளம் காட்டும் காலகட்டம் இது உங்களின் சிலர் காதலிப்பீர்கள் சிலர் எதிர்கால வாழ்க்கை துணைவரை இப்போது வாட்ஸ்அப்பில் சந்திப்பீர்கள் உங்களின் ரோகிணி நட்சத்திரக்காரர்களின் மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் சிறிது காலம் அதை கைவிடுவது நல்லது டாஸ்மார்க் கடை என்ற ஒன்று இருப்பதையே இன்னும் நான்கு வார காலத்திற்காவது மறந்து விடுங்கள் சோதனைகள் இருந்தாலும் சமாளிக்கும் வாரம் இது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே வார ஆரம்பத்தில் ராசிநாதன் புதனும் தனாதிபதி சந்திரனும் பரிவர்த்தனையாவது மிதுனத்திற்கு சங்கடங்களை தராத ஒரு நிலை மிதினத்திற்கு இந்த வாரம் வருமானம் இல்லாமல் நிறைய செலவுகளும் விரயங்களும் இருக்கும் வயதானவர்களை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அவர்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தில் உள்ள பெண்களின் திறமைகளை புரிந்து கொள்ளாத ஆண்கள் இனிமேல் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் எதிர்காலம் பற்றிய தெளிவு இப்போது வரும் உங்களின் பொறுமையை அடுத்தவர்களுக்கு காட்டும் வாரம் அது மூன்று ஒன்பதில் உள்ள செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் சாதகமற்ற நிலை என்று தோன்றினாலும் அவர்களுடன் சுக்கிரனுடன் இருப்பதால் கெடுதல்கள் வராது சிலர் வீட்டிலும் இருக்க முடியாமல் வெளியிலும் போக முடியாமல் அவஸ்தைப்படுவீர்கள் அடிக்கடி எரிச்சல் படுவீர்கள் ஜூலை இறுதி வரை இந்த நிலை நீடிக்கும் பணம் கண்ணில் படாத வாரமது சுக்ரன் பாபத்துவன் நிலையால் சிலருக்கு விரயங்கள் இருக்கும் மனம் விட்டு எவரிடமும் பேச வேண்டாம் முதுகில் குத்தும் சிலரால் நிம்மதியை தொலைப்பீர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களே எட்டாம் இடத்தில் சனி இரண்டில் செவ்வாய் இருப்பதால் எதிர்பார்க்கும் அனைத்தும் வெறும் பேச்சளவிலேயே இருந்து நல்லவை நடக்க முடியாத நிலைமை இந்த வாரம் கடகத்திற்கு ஏற்படும் அதேநேரம் நேரம் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் அனைத்தும் சமாளித்து வலம் வருவீர்கள் உங்களின் ஈகோவை தூண்டிவிட்டு அவசர முடிவு எடுக்க வைக்கும் செயல்கள் இப்போது நடக்கும் என்பதால் எதிலும் நிதானம் தேவை கேடான வருமானத்திற்கு ஆசைப்பட வேண்டாம் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அஷ்டம சனி நடப்பதால் இளைஞர்களுக்கு வேலை மாற்றங்கள் மாணவர்களுக்கு கவனக்குறைவு தடுமாற்றம் விரக்தி எதிலும் விட்டெழுத்தியான மனப்பான்மை போன்றவைகள் இருக்கும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் இன்னும் கொஞ்ச காலத்திற்குத்தான் என்பதால் எதையும் சமாளிக்கும் மனோதைரியத்தை கடக ராசியினருக்கு இறைவன் அளிப்பார் என்பது உறுதி முறைகேடான வருமானம் வருகின்ற துறை ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்பொழுது யாரையும் நம்ப வேண்டாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் பொறுமை தேவைப்படும் வாரம் இது ஏழாம் வீட்டில் சனி இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் குணங்களையும் இப்போது புரிந்து கொள்வீர்கள் குழந்தைகளின் விசேஷ திறமைகள் இப்பொழுது தெரிய வரும் வாழ்க்கை துணையால் சந்தோஷமும் உற்சாகமும் இருக்கும் உங்களின் சில சிம்ம ராசி குடும்ப தலைவர்கள் இயந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவீர்கள் இளைஞர்கள் சிலருக்கு தேவையற்ற விவாதங்கள் சங்கடங்கள் உண்டு பருவ வயது குழந்தைகள் விஷயத்தில் சண்டைகள் வரலாம் தலைமுறை இடைவெளியை சிலர் உணர்வீர்கள் உங்களின் குழந்தைகளை நீங்களே வேறு கோணத்தில் பார்க்கும் வாரம் இது வேலை தொழில் விஷயங்கள் கவலை அளிக்கும் ரேஸ் லாட்ரி பங்கு சந்தை சூதாட்டம் போன்றவைகள் இந்த வாரம் கை கொடுக்காது முகநூலில் சிலருக்கு இனிமையான அனுபவங்கள் இருக்கும் மனைவியின் மகத்துவம் தெரியும் வாரம் எது சிலருக்கு வாழ்க்கை துணையால் நன்மைகளும் மாறுதலும் இருக்கும் நம்பிக்கை வரும் வாரம் எது கன்னி ராசிக்காரர்களே கண்ணியினர் தங்கள் புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்த வேண்டிய நேரம் இது எதிலும் ஒரு தயக்கத்துடன் இதுவரை இருந்தவர்கள் இனிமேல் முழுமையான திறமையுடன் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் கடந்த சில வாரங்களாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளினால் தொழில் பற்றிய தீர்க்கமான உறுதியான முடிவை எடுத்திருப்பீர்கள் அந்த முடிவினை இனி செயல்படுத்த முடியும் கணவன் மனைவிக்குள் கருத்து பிணக்குகள் உண்டு பெண்களுக்கு தலைவலி தரும் சம்பவங்கள் இருக்கும் கண் இப்போது அதிர்ஷ்டம் என்பதால் எதையும் துணிந்து செய்யலாம் இளைய பருவத்தினர் சிலருக்கு இரண்டில் ஒன்று எது தேவை என முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்கின்ற நிலைமையை இனிமேல் தொடர முடியாது காதல் வெற்றி பெறும் காலம் எது எதிர்பாலினத்தவரை இப்போது கன்னிராசிக்காரர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் கடந்த காலத்தைப் போல உங்களை ஏமாற்ற இனிமேல் யாராலும் முடியாது வயதான பெற்றோரை கொண்டவர் அவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் வைக்கவும் சிறு பிரச்சனை இருந்தாலும் அவர்களை மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்வது நல்லது துலாம் துலாம் ராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கிரன் சனி செவ்வாயுடன் கலந்திருக்கும் அமைப்பு இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் துலாத்தினர் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது செலவுகள் குறையும் விரயங்கள் இருக்காது அதே நேரத்தில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது வாரம் முழுவதும் குழப்பங்கள் இருக்கும் சிலர் கடினமான வேலைகளுக்கு ஒத்துக்கொள்வீர்கள் இளைய பருவத்தினருக்கு வேலை விஷயங்களின் சிக்கல்கள் காத்து கொண்டிருக்கும் சிலருக்கு வாகன வம்புக்கள் உண்டு பருவ வயது பிள்ளைகளை வைத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மகள் மேல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பிள்ளைகளின் கவனம் வயதிற்கே உரிய காதல் போன்ற விஷயங்களின் திரும்பும் ஏதாவது வம்புகளின் சிக்கி கஷ்டத்திற்கு ஆளாக்குவார்கள் பிள்ளைகள் எந்த நேரமும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்று கிடக்கிறார்களே ஏன் என்று பரிசோதியுங்கள் உங்களின் சிலருக்கு வீண் விவகாரங்களின் தலையிடுவதும் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசி வம்பை விலைக்கு வாங்குவதும் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களே தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருப்பது தடைகளை கெடுக்கும் அமைப்பு தான் ஆனாலும் ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனின் இணைவில் குருவின் பார்வையில் பத்தாம் இடத்தில் வலுவாக இருப்பது தடைகள் அனைத்தையும் விலக்கி யோகங்களை அளிக்கும் அமைப்பு என்பதால் இது விருச்சிகத்திற்கு நல்ல வாரமே இளைஞர்கள் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடும் வாரம் இது எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பது இப்போது நிர்ணயிக்கப்படும் விருச்சிக ராசிக்கு இனிமேல் தடைகள் எதுவும் இல்லை ஆறாம் இடத்தில் குரு ராகுவுடன் இருப்பதால் சிலருக்கு அடங்கி கிடக்கும் கடன் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் மருத்துவ செலவுகளும் இருக்கும் உடல் நலத்தில் கவனமுடன் இருக்க வேண்டிய வாரம் இது சிலருக்கு வீடு கடன் வாடகை குத்தகை பணம் வழிகளின் தொல்லைகள் வரும் உங்களின் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெகு நாட்களாக முடியாத காரியங்கள் வீட்டில் இருந்தபடியே முடியும் மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் சந்தோஷங்கள் கூடிய வாரம் எது தனுசு தனுசு ராசிக்காரர்களே இதுவரை பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி போய் கொண்டிருந்த தனுசு ராசியினர் இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயத்தில் அடுத்தவருக்கு உதவி செய்ய நினைத்து வழிய போய் பிரச்சனைகளின் மாட்டுவீர்கள் அவசிய தேவைகளை தவிர வேறு எதற்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சிலருக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் தவறவிட்ட உறவுகளை இப்போது உணர்வீர்கள் சிலர் மறந்துவிட்ட தொலைபேசி எண்களை தேடி எடுத்து நட்பு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வீர்கள் பழையவைகளை மனதிற்குள் அசை போட்டு மகிழ்வாக இருக்கும் வாரம் இது உங்களின் மூலத்தினருக்கு கவலைகள் ஒரு புறம் இருந்தாலும் முன்னேற்றமும் இருக்கும் குடும்பத் தலைவிகள் வீட்டு வேலையில் ஆண்களை ஈடுபடுத்தி பாராட்டு பெறுவீர்கள் மனம் குழப்ப நிலையில் இருக்கும் பணவரவு இல்லாத நிலையிலும் பொருளாதார தடைகளை சமாளிக்க முடியும் பணத்தின் அருமை தெரியவரும் வாரம் இது நெருங்கிய உறவுகளால் ஏற்பட்ட கசப்புகள் இப்போது மூத்த உறவினர் ஒருவரால் சரி செய்யப்படும் பதினேழாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஒரு மணி முதல் இருபதாம் தேதி காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் மகரம் மகர ராசிக்காரர்களே எட்டில் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் சுக்கரனால் இந்த வாரம் உங்களின் நிதி நிலைமை சிறிது பாதிக்கப்படலாம் என்றாலும் அவர்கள் இருவரையும் குரு பார்ப்பதால் கொஞ்சம் தடுமாறினாலும் சுதாரித்து கொண்டு சமாளித்து விடுவீர்கள் மகர ராசிக்காரர்கள் சற்று பிடிவாதக்காரர்களாக இருந்தாலும் நீதிமான்களாக இருப்பீர்கள் யார் தவறு செய்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள் விலை போகவும் மாட்டீர்கள் உண்மையான அன்புக்கும் நட்பு க்கும் மதிப்பு கொடுப்பீர்கள் பணம் வேண்டுமா புகழ் வேண்டுமா என கேட்டால் நீங்கள் புகழை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் சிலர் மருத்துவ விஷயங்களுக்கு பண செலவு செய்ய வேண்டியிருக்கும் எட்டில் செவ்வாய் வலுவாக இருப்பதால் விரயங்களும் வீண் செலவுகளும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால் மறைமுக தொல்லைகள் வரும் இந்த வாரம் ஒரு சிறப்பு பலனாக சகோதர சகோதரிகள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களிடம் காரியம் சாதித்து கொள்வார்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவ முடியும் இருபதாம் தேதி காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் யாரிடமும் வாக்குவாதமும் சண்டையும் செய்யாதீர்கள் கும்பம் ராசிக்காரர்களே ராசியில் சனி மூன்றில் இருள் கிரகமான ராகுவுடன் தனாதிபதி குரு யோகாதிபதி சுக்கிரன் சனி செவ்வாயோடு கலந்திருக்கும் நிலை என்னும் இந்த சாதகமற்ற அமைப்பு இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கும் என்பதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு தயக்கங்கள் உள்ள வாரம் அது செவ்வாய் ராசியை பார்ப்பதால் எதிலும் ஒரு தயக்க உணர்வுடனேயே இருப்பீர்கள் குழப்பங்கள் அனைத்தும் இன்னும் சில மாதங்களில் தீரும் என்பதால் கும்ப தன்னம்பிக்கை தேவைப்படுகின்ற வாரம் எது இளையவர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகளின் முட்டுக்கட்டைகள் இருக்கும் ஆனால் சமாளிக்க முடியும் உங்களின் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிலருக்கு வரும் வாரங்களில் வெளியூரிலோ வெளி மாநிலத்திலோ தூர தேசங்களிலோ தங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருக்கும் இடத்திலிருந்து தொலைதூரம் செல்லும்படியான மாற்றங்கள் உருவாகும் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினொன்று பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் யாரிடமும் வாக்குவாதமும் சண்டையோ செய்யாதீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் யோகாதிபதிகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் நாள் நால்வரும் பாவத்துவ நிலையில் இருப்பதால் உங்களின் சிலர் எதிலும் ஒரு குழப்ப நிலையில் இருப்பீர்கள் காரணமின்றி கோபமும் எரிச்சலும் வரும் எல்லாரையும் சந்தேகப்படும் சூழ்நிலை வரலாம் பிடிவாதமான போக்கை கடைபிடிப்பீர்கள் உங்களின் பெரும்பாலானோருக்கு வருமானம் இல்லாத நிலையில் செலவுகளும் விரயங்களும் ஏற்படும் எதிலும் கவனமாக இருங்கள் மீனராசியினர் பொறுமையை சோதிக்கும் வாரம் எது இன்னும் சில வாரங்களுக்கு பனிரெண்டில் உள்ள சனியை செவ்வாய் பார்க்கும் நிலை நீடிக்கும் என்பதால் சிலருக்கு குடும்பத்தில் எரிச்சலூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது அடக்கம் அமரரல் உயிக்கும் என்ற தெய்வ வாக்கை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்மைகள் உண்டு சூரியன் வலுப்பெற்றுள்ளதால் பெற்றுள்ளதால் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஒரு இவருக்கு செய்த உதவியால் அவர் மூலமாக இப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்